பெரியோர்களின் தொடர்பு இருந்தால் அனைத்தும் கைகூடும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அப்போ எனக்கு விமோசனம் இல்லையா? ஏன் இல்லை? இருக்கு இருக்கு. என் திருவடியை பூஜை செய், உன் உதரப்போக்கை நிறுத்துறேன், இந்த நோயை திருக்கிறேன், குடும்பத்திற்கு அமைதியை உண்டாக்குறேன். அப்போ அவங்க பெண்கள் கேட்கும்போது குடும்பத்தை அமைதி இருக்கணும், பண்புள்ள புத்திர பாக்கியம்னு, பிள்ளைகள் நல்லபடி படிக்கணும், கணவன் மனைக்குள்ள ஒற்றும் இருக்குது, இந்த சந்தேகம் என்ற நோய் எங்களை சூழக்கூடாது அப்படி கேட்கலாம். உடல் ரெண்டு இருவருக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னு கேட்கலாம். இவர்கள் என்ன செய்யணும்? ஞான இந்த துறையை பின்பற்றவர்கள் இப்படி அடியனுக்கு ஞான சித்திக்க வேண்டும், அதுக்குரிய அறிவும் பரிபக்கம் வேண்டும், அடியனுக்கு ஞான சித்திக்க வேண்டும், அதுக்குரிய அறிவும் பரிபக்கம் வேண்டும், முன் வைத்தாக்களை பின் வைக்காது தீரம் வேண்டும், செத்தாலும் வைத்தடி பின் வாங்காது இதரம் ஒன்றவர்களும் நீதான் அருள் செய்யணும், அருள் செய்யணும் இப்படியே கேட்டான். இப்போ இது முறையான பூஜைகள் இப்படி கேட்குறோம், இப்படியே ஒவ்வொருத்தராக கேட்டுட்டு வருவோம். சரி, இப்படி அவருடைய விளைவு எப்படி இருக்குன்னா, தலைவனோட ஆசிப்பட்டால் என்ன விளைவு இருக்குன்னா, எல்லாம் எதையும் செய்யலாம் ஐயா, எதையும் செய்யலாம், புரியாத ஒன்றே இருக்க முடியாது, எல்லாம் புரியும். சரி, நூல் அறிவு இல்லையா, படிக்கிறோம், கல்வி வர அது படிக்கிறோம், உணரல முடியல. ஆசானை கேட்க நீ படி, நீ தானே பாடி இருக்கிற, இந்த பாடலை படிக்கிறேன், என்னால் படித்தாலும் உணர முடியலையா, நீ உணர வேணும்னு சொல்லணும். உணர்ந்தால் போதாது, அதெல்லாம் இப்போ அது உணர்றேன், அதை கடைபிடிக்க நீ தான் அருள் செய்யணும். இப்படி இது ஒரு முறை. நூல்கள் படிக்கிறேன், படிப்பதற்கு முடியவில்லை, படித்தால் உணர முடியவில்லை, அதற்கு ரகசியம் தெரியவில்லை, அது ரகத்தை அதில் உண்மை தெரியலன்னு சொன்னால் அதுவும் நீயே சொல்லணும். படிப்பதற்கும் நீ அருள் செய்ய வேண்டும், படித்து பாராயணம் அருள் செய்ய வேண்டும், பாராயணம் செய்ததை உணரவும் அருள் செய்யணும், உணர்ந்த ஒன்றை கடைபிடிக்கவும் அருள் செய்யணும். இதெல்லாம் பூஜை செய்கிற முறை சொல்கிறோம். அப்போ தலைவனுடைய ஆட்சி இருந்தால் என்ன ஏற்படும்னா, பட்னத்தான் சொல்வார், புத்தி தரும்னார். புத்தினா அறிவு, புத்தி தரும் வித்தை தரும், வித்தைனா தொழில். ஞானிகளோட தொடர்பு கொண்டால் என்ன ஏற்படுனா, புத்தி தரும் வித்தை தரும், அறிவு வரும், எதை செய்யணுமோ எதையும் செய்வதற்குரிய அந்த பார்த்தாலே புரியும். அது சில பேர் பார்த்தாலே புரிந்து கொள்வான். புத்தி தரும் வித்தை தரும், பொல்லாப்பு இல்லாமல் நெஞ்சனா, பொல்லாப்பே இருக்காது. பொல்லாப்பு என்பது பகை, அறிவு இருக்கும், எதை செய்வதற்குரிய வித்தை, வித்தை என்பது தொழில், நல்லபடி செய்யலாம், எதை வேணாலும் செய்யலாம். பொல்லாப்பு இல்லாமல் நெஞ்சே சித்தி முத்தி பேரன்பும் சேர்ந்துடலானார். சித்தியும் பெறலாம். சித்தி என்பது எதுன்னு கேட்டான், தொடர்ந்து வருகின்ற காமதேகத்தை பொடி ஒடியாக்குதான் சித்தி. ஒரு சித்தி இருக்கு, எதை சாப்பிட்டாலும் ஜீரணமாவனியா, அது ஒரு சித்தியா, அது ஒரு சித்தி, அது மனிதனுக்கு வரல. அறுசுவை கிடப்பு, அறுசுவை சாப்பிடலாம், சாப்பிட உணவு நல்லபடி ஜீரணமாக இருந்தோம், நீ உடல் ஆரோக்கியம் இருந்தால் அது ஒரு சித்தி. ஆனால் இது இந்த சித்தி ஒரு பகுதி, ஆனாலும் இனி ஒரு சித்தி இருக்கு. இந்த உடம்புவே காமதேகத்தால் தாய் நேரத்தை காமதேகத்தை நீத்து இந்த உடம்பை ஒளி உடம்பாக்குகின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அது சித்தி தரும், முத்தி தரும். முத்தி என்பது முடிவுன்னு அர்த்தம். அது எதுனா முடிவுனா, இனி கருப்பைக்கு செல்லக்கூடாது, பிறந்தால் மோட்சகதி தேட வேண்டும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.